ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செம டேஸ்டியான கொத்து புரோட்டா சுவையில் இருக்கிற கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். மூணு சப்பாத்தி எடுத்துருக்குறேன். சப்பாத்தியை ரோல் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சுடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சுடானதும் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம், வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா கொதித்ததுக்கப்புறமா சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். மூணு முட்டையை உடச்சி அதில் ஊற்றிக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கிரேவியெல்லாம் ட்ரை ஆகி சப்பாத்தியில் எக்கு கிரேவியெல்லாம் ஒட்டுற மாதிரி நல்லா கொத்தி விட்டு வதக்கி விட்டுக்கலாம். மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டியான கொத்து புரோட்டா சுவையில் இருக்கிற கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.